வணக்கம் நலம் தன விவர்ஸ். இன்னைக்கு இடியாப்பத்துக்கு தொட்டுக்க புது டிஷ் செய்ய போறோம். இடியாப்பம் எந்த அரிசி சோளம் ராகி எது இடியாப்பம் என்னாலும் எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து தேங்காய் வரமிளகா உப்பு இதை மட்டும் போட்டு நல்லா நைஸா சட்னிக்கு அரைக்கிறாப்புல அரைச்சுக்கிட்டு வந்தேன். அரைச்சு எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இப்ப தாளிக்கிற பரண்டில எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா கடுகு போட்டாச்சு. கடுகு விடிஞ்சதுக்கு அப்புறம் பெருங்காயம் போடலாமா? கையில இதுல ஒரு அடிச்சாச்சு. தயிர் இதுல எடுத்து ஊத்திட்டு ஒரு கிண்ணத்துல இந்த பவுல் வச்சிருந்தேன் கருப்பட்டுருச்சு. இப்ப இந்த அரைச்சதை அப்படியே ஊத்து. சுத்தி அதில் போட்டு அந்த பாயிலிங் லெவல் வந்தோடனே எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிக்கலாமா? கிண்டுறது அவ்வளோதான். இதை அதுக்கு தொட்டு கொஞ்சம் தண்ணியாக ரொம்ப கொதிக்க கூடாது. நம்ம தயிர் வச்சிருக்கிறதுனால புளிச்ச மோர் பாருங்க டேஸ்டி. இப்ப ஓரத்துல வந்துருச்சு மதி. இப்ப நம்ம இறக்கிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தட்டுல பாருங்க தட்டு. இதுக்கு அப்பளம் பொரிச்சுக்கணும். இடியாப்பம், அப்பளம், சைடுல வைக்கணுமா மேல சட்னி? இது பிசைஞ்சு அப்பளம் இது போட்டு பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டா கேரளா ஸ்டைல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நீங்களே செஞ்சு பாருங்க. புது தினசான தொட்டுக்கிறதுக்காக இது. நம்ம இந்த யூஸ்வலா தேங்காய் சட்னி செய்வோம். இது கொஞ்சம் வித்தியாசமா தயிர் கலந்து புளிப்போட இருக்கிறதுனால நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.